வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம சேனலோட ஒரு சப்போர்ட், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் படிப்படியாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சுங்க. இப்போது ஒரு 2023 ஜான்வரியிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கிட்ட வந்தாச்சு. இப்போது ஒரு கடந்த ஒரு 11 மாதத்தில் கிட்டத்தட்ட எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து கிடச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ஆதரவும் அண்ட் சப்போர்ட் தான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு உற்சாகமாக தான் அமையுது. ஸோ நம்ம தியேட்டர்ஸ் வீலாக தான் மேக்ஸிமமான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சது எல்லாமே வந்து ஒரு தியேட்டர்ஸ் வீலாகோட ஒரு ரிவ்யூ பார்த்தா வந்து கிடைச்சிருக்கு. நான் வந்து டைரெக்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் தியேட்டர்ஸில் போய் ரிவ்யூ பண்ண முடிஞ்ச ஒரு தியேட்டர்ஸ்க்கெலாம் நான் டைரெக்டாகவே போயிட்டு வீடியோ நிறையா நான் பண்ணியிருக்கேன். அப்படி முடியாத பார்த்துச்சுல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேருந்து இல்லாட்டி அந்த தியேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூவும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம சேனலோட தியேட்டர் ரிவ்யூ பண்ணுறோம். எந்த ஒரு பயாஸ்டுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து தியேட்டரில் உள்ளதை உள்ளபடி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தியேட்டர் ரிவ்யூஸில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியை பற்றியும் நம்ம எந்த தியேட்டரை பற்றியும் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தியேட்டரோட அந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த தியேட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நோ கைண்ட் ஆஃப் எனி நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஃபார் எனி தியேட்டர்ஸ். ஸோ அப்படி சொல்லிவிட்டு இந்த வரிசையில் ஒரு ஒரு வாரமும் ஒரு தரமான ஒரு தியேட்டர்ஸோட ரிவ்யூ வரிசையில் இந்த வாரம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர் சேலத்தில் இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஆஸ்கர் சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம். சரி, அங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தானே ஒரு கைலாஷ் பிரகாஷ் தியேட்டரையும் நம்ம டச் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோட அந்த ஆசையை பூர்த்தி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கைலாஷ் பிரகாஷ் தியேட்டரை பற்றி நம்ம விசாரிச்சோங்க. கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தியேட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்னென்ன அந்த தியேட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சரி கொஞ்சம் போய் நம்ம கேட்டு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரம்பட்டி மெயின் ரோட்டில் கிச்சிப்பாளையத்தில் இருக்கிற நம்ம சேலத்தில் தான் வந்து கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. கைலாஷ் பிரகாஷ் தியேட்டரை பற்றி நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு இது வந்து ஒரு மெமரபிள், மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்லாம் எனக்கு இந்த தியேட்டரில் இருந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த தியேட்டரில் வந்து நான் இந்த படம்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா விஷயத்த சொன்னாங்க. அப்படி என்னென்னா அந்த தியேட்டரில் இருக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தியேட்டரை இப்போது ரீசெண்டாக வந்து 4K அல்ட்ரா HD பார்கோ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 3D சில்வர் ஸ்க்ரீனும் இருக்குது. ஆடியோ சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் 7.1 டால்பி டிஜிட்டல் சரவுண்ட் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு அழகான ஒரு தியேட்டரில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தியேட்டரை வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டராக இல்லாட்டி கூட, பட் வந்து ஒரு பக்காவான ஒரு டீசெண்டான ஒரு தியேட்டராக தான் அந்த தியேட்டர் வந்து இருக்குங்க. கைலாஷ் பிரகாஷ்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒன்று 2K ஒன்று 4K வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் பிரகாஷ் சினிமாஸ், கைலாஷ் சினிமாஸ் பிரகாஷ் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து இந்த கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர்னு தான் காமனாக வந்து சொல்கிறாங்க. ஸோ கைலாஷ் பிரகாஷ் தியேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு காம்பேக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து பல தியேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் மோடில் வந்து வந்தாலுமே, பட் கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து நம்ம சேலம் மக்களோட அந்த ஒரு கைலாஷ் பிரகாஷில் தியேட்டர் பார்த்தா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வேறு லெவலில் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சீட்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது, அந்த சொஃபிஸ்டிகேட்டடான சீட்டிங் நல்லா தான் இருக்குது, தப்புன்னு சொல்லலை, நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து நம்ம கொடுத்தாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அட்டகாசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம உட்காந்துட்டு நார்மலான ஒரு சீட்டில் பார்க்குறதுக்கும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு குஷன் லக்ஸுரி சீட்லாம் வந்து இப்போ சேலத்தில் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த தியேட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது சீட்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இருக்கும். மற்றபடி ஆடியோவாக இருக்கட்டும், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த காம்பேக்ட்டுக்கு இருக்கிற பர்டிகுலரான அந்த வால் டேம்பர்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்பீக்கர்ஸோட ஒரு பக்காவான அந்த ஆம்பிளிஃபிகேஷன்ஸில் சரவுண்ட் சிஸ்டத்தோட அருமையான ஒரு ஆடியோ குவாலிட்டி டிஜிட்டல் சரவுண்ட் சிஸ்டம் 7.1 டால்பி டிஜிட்டல் சரவுண்ட் சிஸ்டம் வந்து அந்த பெக்குலியரான அந்த சவுண்ட் குவாலிட்டியை ரொம்ப பிச்சி துள்ளித்தோரமாக கொடுக்குது அப்படிங்கிறதா உண்மைங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 4K அல்ட்ரா ஹெச்டி பார்கோ ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கனால அந்த பிக்சரோட கிளாரிட்டியும் பர்ஃபெக்ஷனும் ரொம்பவே அருமையாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 20 ரூபீஸ் 40 ரூபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கும். ரொம்ப ஆம்பிளான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னதான் வந்து அவங்க சவுண்ட் குவாலிட்டி அந்த லைட்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை சீட்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக அந்த சீட்டிங்கை மட்டும் கொஞ்சம் அந்த லக்ஸுரி கம்ஃபர்ட் ஜோனு குஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு தியேட்டராக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர் வந்து சேலம் மக்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு உறுப்பினராகவே வந்து மாறிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறையா பேர் சேலத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்கிறது கைலாஷ் பிரகாஷ் தியேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த மக்களோட அந்த மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு தியேட்டர் நம்ம கைலாஷ் பிரகாஷ் தியேட்டரு. இது சேலத்தில் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபுட் கோர்ட்டுமே வந்து உள்ளே இருக்குது. ரொம்பவே வந்து நாமினல் ப்ரைஸில் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியும். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவுமே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய படங்களோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாவில் ஆரம்பித்து 140 ரூபா 150 ரூபா வரைக்கும் போது, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மூவி டு மூவி சீசன் டு சீசன் அது வந்து வேரி ஆகுது. ஸோ நீங்கள் பிளாட்டினியம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சில்வருன்னு சொல்லிட்டு மூணு விதமாக பிரித்தாலுமே கோல்டன் பிளாட்டினியம் தான் மேக்ஸிமம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு டீசெண்டான ஒரு மூவி நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேலத்தில் இருக்கிற கைலாஷ் பிரகாஷ் தியேட்டருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம சேலத்தில் இருக்கிற அதர் மல்டிப்ளெக்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கைலாஷ் பிரகாஷ் தியேட்டருக்கு கொடுக்குது. என்ன கொஞ்சம் அந்த சீட்டிங் மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி அந்த ஒரு என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தியேட்டர் சும்மா வேறு லெவலில் வந்து நம்பர் 1 தியேட்டராக கூட சேலத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா சேலத்தை பொறுத்த வரைக்குமே அந்த என்னதான் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா இருந்தாலுமே பட் அந்த கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தியேட்டர்ஸ் வந்து 1-2 தியேட்டர்ஸ் தான் இருக்குது. அதில் நம்ம கைலாஷ் பிரகாஷ் தியேட்டருமே வந்து ஒரு கீ மெம்பராக தான் இன்றைக்கு வரைக்குமே இருக்குது, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.